الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رعوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله الصلاة والسلام عليك يا سيدي يا نبي الله اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்ல அருளாலும் கருணை உருவான காத்தமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசி வேண்டியவனாகவும் இறை நேயர்களின் இனிய துஆ பரக்கத்தை வேண்டியவனாகவும் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த புனிதமே நிறைந்த இந்த மஜ்லிஸில் வீட்டிருக்கும் உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருளும் கருணையே உருவான காத்தமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் நமது அனைவரும் மீதும் என்றென்றும் வந்து சூழட்டுமாக. அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் விட்டும் தவிர்ந்து நடப்பதற்கும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, இந்த புனிதமான மஜ்லிஸில் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியாம் காத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை புகழ்ந்து புகழ் மாலையை நாம் பாடி அவர்களுடைய துஆ பரக்கத்தையும் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் வேண்டியவனாகவும் நாம் அனைவர்களும் அமர்ந்திருக்கின்றோம். இன்றே மஜ்லிஸில் நம்மை அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மறு உலகில் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியின் கீழ் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. அருமையான பெருமக்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் காட்டிக் கொண்டிருக்கப்படுகிறது. அவர்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
नाम செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுடைய ஒவ்வொரு சலவாத்துகளும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சென்று அடைகிறது. அவர்கள் யார் யார் எப்பொழுது எனக்காக சலவாத் சொன்னார்கள் என்பதையும் அறிந்தேன். நமக்காக வேண்டி அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவை ஆரம்பமாக ஈமான். அது பூர்த்தி அடைய வேண்டும், அதற்கு பிறகு அமல். எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தி அடைகின்றதோ அப்பொழுதுதான் அவனுடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமான் பூர்த்தி அடையவில்லை என்று சொன்னால் அவனுடைய அமல் என்பது அவனுடைய அமலை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த ஈமான் எப்பொழுது பூர்த்தி அடையப்படுகிறது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்பொழுது ஒரு மனிதன் தன் நஃப்ஸை விட, தன் உயிரை விட, தன் ஆன்மாவை விட எப்பொழுது அவர்கள் மீது அன்பும் பாசமும் பற்றும் வைக்கின்றானோ அப்பொழுதுதான் ஈமானை பூர்த்தி ஆகிறது. ஒருவனுக்கு ஈமான் பூர்த்தியானால் தான் அவன் ஒவ்வொரு செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமானை பூர்த்தியாகவில்லை என்று சொன்னால் அவனுடைய எந்த அமல்களும் அல்லாஹ்வால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் எவ்வளவுதான் தொழுதாலும், அவன் எவ்வளவுதான் ஜகாத் செய்தாலும், அவன் எவ்வளவுதான் நன்மையான காரியங்கள் செய்தாலும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹஸதும் பொறாமையும் கொண்டு ஒருவன் செய்வானையானால், ஹசதும் பொறாமையும் கொண்டு ஒருவன் செய்வானையானால் அவனுடைய அமல் எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை இந்த தருணத்தில் நம்முடைய மனதில் ஆழ பதிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்பொழுதைய காலங்கள், இப்பொழுதைய காலங்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி ஒரு காலம் இருக்கின்றது. அந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்று எந்த அளவுக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால், நஊது பில்லா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தெரியாமல் சிறுக்கு செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். நஊது பில்லா, யார் தௌஹீதை போதிக்க வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தௌஹீதை நமக்கு சொல்லித்தர வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தௌஹீதால் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாமல் அறியாமல் இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அனைத்து இல்மையும் அறிந்தவர்கள், அனைத்து இல்மையும் அறிந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தினுடைய அனைத்து இல்முகளும் அனைத்து விஷயங்களும் அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டது. அருமையான பெருமக்களே, அவர்களை பார்த்து கூட சொல்லக்கூடிய அளவிற்கு, நாவு கூசாமல் சொல்லக்கூடிய அளவிற்கு ஷைத்தானிய கூட்டங்கள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த வலையில் நாமும் நம்முடைய மக்களும் வீழ்ந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, சஹாபாக்கள் கொண்ட ஈமான், அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த பாசமும் பற்றும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த விஷயமாக இருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி வைக்கக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த தண்ணீரை கூட கீழே சிந்த விட மாட்டார்கள். வுது செய்த தண்ணீரை கூட சஹாபா பெருமக்கள் கீழே சிந்த விட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் காரி உமிழ்ந்தாலும் அவர்களுடைய எச்சிலும் எந்த சஹாபியின் கையில் மட்டும்தான் அதை அடையும் தவிர பூமியை சென்று அடையாது. அருமையானவர்களே, ஹுதைபியாவுடைய சமயம், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக வருகின்றார்கள். உம்ரா செய்வதற்கு வரக்கூடிய அந்த சமயத்தில் மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் இவர்களை பாதியில் தடுத்து விடுகின்றார்கள். அப்பொழுது பலமுறை சொல்லப்படுகிறது, நாங்கள் உங்களிடம் போர் செய்வதற்காக வரவில்லை, நாங்கள் உங்களிடம் தர்க்கம் செய்வதற்காக வரவில்லை, நாங்கள் காபாவை வலம் சுற்றுவதற்காக மட்டும்தான் வந்துள்ளோம். எங்களுடைய உம்ராவை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்பதை அவர்கள் பலமுறை சஹாபா பெருமக்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஹுதைபியா என்ற இடத்தில் அவர்கள் அமர்கின்றார்கள். இவர்கள் குரேஷி காஃபிர்கள் ஒரு தூதுவரை அனுப்புகின்றார், ஒரு தூதுவரை அனுப்புகின்றார், உர்வத் இப்னு மஸ்ஊத், மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் அப்பொழுது ஈமான் கொள்ளவில்லை, அதற்கு பிறகு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்களை அனுப்புகின்றார்கள். இங்கு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த திட்டத்தில் வந்திருக்கின்றார்கள்,
அவர்கள் உண்மையாக உம்ரா செய்வதற்காக வந்திருக்கின்றார்களா இல்லை எங்களுடன் போரிடுவதற்காக நம் சமுதாயத்திடம் போரிடுவதற்காக வந்திருக்கின்றார்களா என்று பார்ப்பதற்கு ஒரு தூதுவரை அனுப்புகின்றார் ஹர்வத் இப்னு மஸ்ஊத் ஸக்கஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கு வந்துவிட்டு குரைஷி காஃபிர்களிடம் போய் சொன்னார்கள் நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடுங்கள் அவர்கள் போர் செய்வதற்காக வரவில்லை என்று சொல்லிவிட்டு இன்னொன்றையும் அவர்கள் பதிவிக்கின்றார்கள் நான் பல மன்னர்களை பார்த்திருக்கின்றேன் நஜ்ஜாசி மன்னர்களை பார்த்திருக்கின்றேன் உலகத்தில் பல மன்னர்களை பார்த்திருக்கின்றேன் அவர்களுடைய மக்கள் எல்லாம் கொடுக்காத ஒரு மரியாதையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் கொடுக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எச்சிலை உமிழ்கின்றார்கள் அது ஒரு பொழுதும் பூமியை போய் அடையவில்லை அவர்களுடைய கையில் போய் ஏந்துகின்றார்கள் சஹாபாக்களுடைய கையில் அது அடைகின்றதே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தங்களுடைய முகத்திலும் தங்களுடைய மேனிகளிலும் அந்த உமிழ் நீரை தேய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பரக்கத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்தார்கள் அவர்களுடைய எச்சிலும் பூமியை போய் அடையக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தார்கள் இதுதான் ஈமானின் உச்சக்கட்டம் அருமையான பெருமக்களே அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் பதிகின்றார்கள் அவர்கள் உது செய்தால் அவர்கள் உது செய்த எந்த தண்ணியும் பூமியை அடையவதில்லை அவர்கள் உது செய்தால் அந்த உது செய்த தண்ணீர் அனைத்தும் பூமியை அடைவதில்லை சஹாபாக்களுடைய கைகளில் அடைகின்றது சஹாபாக்கள் அதற்காக போட்டியிடுகின்றார்கள் கிடைத்தவர்கள் தேய்த்து கொண்டுகின்ற தேய்த்துக் கொள்கிறார்கள் அந்த தண்ணீர் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் யாருக்கு கிடைத்ததோ அவர்களுடைய மேனியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சிலையும் அந்த உமிழ்நீரையும் தண்ணீரையும் யார் தேய்த்தார்களோ அவர்களுடைய மேனியில் கையை வைத்து தேய்த்து தங்களுடைய உடலிலும் தேய்த்துக் கொள்கிறார்கள் பரக்கத்திற்காக வேண்டி இப்படி எந்த மன்னர்களையும் நான் பார்க்கவில்லை எந்த மன்னரிடமும் அதனுடைய மக்கள் இப்படி எந்த மன்னரிடமும் நடந்து கொள்ளவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் ஒருபொழுதும் பார்க்கவில்லை இனிமேலும் பார்க்க முடியாது அருமையான பெருமக்களே சஹாபாக்கள் அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மொஹப்பத்தும் பாசமும் வைத்திருந்தார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர்கள் உட்கொண்ட அவர்களுடைய ஒவ்வொரு நோக்கங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் வேலையை முடித்து களைப்போடு வரக்கூடிய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித வதனத்தை பார்த்தவுடன் களைப்பெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல தங்களுடைய தேவைகளை அவர்களிடம் போய் கேட்டார்கள் தங்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தேவைகளும் நமக்கு என்ன தேவை ஏற்படுகின்றதோ உடனே சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டுமா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சென்றார்கள் யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு மழை இல்லை எங்கள் ஊரில் மழை இல்லை மழைக்காக துஆ செய்யுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் மழை பொழிந்தது என்பதாக வரலாற்றில் சொல்வார்கள் அருமையான பெருமக்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீரை மட்டுமல்ல இரத்தத்தையும் விடவில்லை சஹாபா இரத்தத்தையும் விடவில்லை இரத்தத்தை சாப்பிட்டவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சொர்க்கத்தின் வாடையை நான் அடைகின்றேன் பொது போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்தம் வடிகின்றது போர்க்களம் உச்சகட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சஹாபி மாலிக் இப்னு சினான் அவங்க என்ன செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் வடியக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறார்கள் உதட்டால் அப்பொழுது சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை துப்பிவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு எப்பொழுதும் கிடைக்காது இது போன்ற ஒரு பாக்கியம் எனக்கு எப்பொழுதும் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அந்த போரிலே அவர்கள் சகிதாகின்றார்கள் அருமையான பெருமக்களே அப்படி இரத்தத்தையும் விடவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் சஹாபாக்கள் கொடுத்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாமே அறிந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கிற்காக வேண்டி வெளியே செல்கின்றார்கள் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி யாரும் இல்லை அந்த சமயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
சல்லாவில் ஏறி அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள். அசருடைய தொழுகை இவர்கள் அவர்களுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு வரக்கூடிய சமயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது கொண்டிருக்கின்றார்கள், தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்ற சஹாபிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சைக்கினை செய்கின்றார்கள். சைக்கினை செய்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பின்வாங்குகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே நீங்கள் முன் சென்று நீங்களே தொழுங்கள் என்று சொன்னாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின் வாங்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாத்தை முழுமைப்படுத்தி விட்டு சித்தீக்குல் அக்பரிடம் கேட்கின்றார்கள், அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் சொன்னேன் அல்லவா நீங்களே அதை முடியுங்கள், தொழுது நடத்தி முடியுங்கள் என்று சொன்னேனே, ஏன் அப்படி செய்யவில்லை, ஏன் பின் வாங்கினீர்கள் என்று கேட்கும் பொழுது சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் இமாமத் நடத்துவதற்கு இந்த அபூபக்கருக்கு எந்த தகுதியும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கும் பொழுது இமாமத் நடத்துவதற்கு முன்சென்று தொழுகையை வழிநடத்துவதற்கு அபூபக்கருக்கு எந்த தகுதியும் தராணியும் கிடையாது என்று சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு வைத்தார்கள்? அருமையான பெருமக்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுதைபியா உடன்படிக்கைக்காக வேண்டி குரைஷி காஃபிர்களிடம் அனுப்பப்படுகிறது. அவர்களை அனுப்பப்படும் பொழுது உஸ்மான் அஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குரைஷி காஃபிரிடம் போய் சொல்கின்றார்கள், நாங்கள் உம்ராவிற்காக வந்தோம், புனித காபாவை வலம் சுற்றுவதற்காக வந்தோம், நாங்கள் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாங்கள் மக்காவிற்கு வரவில்லை, உங்கள் மீது படையெடுத்தும் நாங்கள் வரவில்லை, உம்ராவிற்காக வந்தோம் என்று சொல்லும் பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பொழுது அவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் உஸ்மான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மக்காவில் பெரிய செல்வாக்கு இருந்தது, பெருங்கொண்ட செல்வாக்கு இருந்தது. அவர்கள் பார்த்து சொன்னார்கள், உஸ்மான், உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், நீங்கள் மக்காவை நோக்கி வந்து விட்டீர்கள், நீங்கள் வந்ததற்காக வேண்டி நீங்கள் மட்டும் காபாவை வளம் சுட்டி விட்டு செல்லுங்கள், மற்ற யாரையும் அனுமதிக்க மாட்டோம், மற்ற யாரையும் அனுமதிக்க மாட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் வந்து விட்டீர்கள், நீங்கள் மட்டும் காபாவை வலம் சுற்றி விட்டு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது குரைஷி காஃபிர்களை பார்த்து உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு உம்ரா, அவர்கள் செய்யாத ஒரு தவா, அதை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களோடு ஒன்றாக வந்து செய்வேன் தவிர அவர்கள் செய்யாத, அவர்களை தடுக்கப்பட்ட ஒரு உம்ரா, அவர்களை தடுக்கப்பட்ட ஒரு வளம், காபாவை வளம் சுற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த வளம் சுற்றுவது எனக்கு தேவையில்லை என்று வீரா அவர்கள் அங்கே குரைஷி காஃபிர்களிடம் சொல்லிவிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், இப்படி தடுக்கப்பட்டது, நான் உங்களை தடுத்து விட்டார்கள், என்னை மட்டும் அனுமதிக்கிறேன் என்று சொன்னார்கள், நீங்கள் செய்யாத ஒரு உம்ராவை நான் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்று, அவர்களை தடுக்கப்படக்கூடிய ஒன்று எவ்வளவு பெரிய அமல்களாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தால் மட்டுமே நான் செய்வேன் என்று அந்த யக்கீனில் இருந்தவர்கள், அந்த உறுதியில் இருந்தவர்கள் அருமையான சஹாபா பெருமக்கள். அதான் சஹாபா பெருமக்களுடைய வழியில் நாம் வந்தால், அவர்கள் காட்டி தந்த வழியில் நாம் வந்தால் ஜெயம் பெறுவோம். அவர்கள் எதை நமக்கு சொல்லி தந்தார்களோ அது அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்களை பற்றி அறிவித்து தந்தவர்கள், நமக்கு அறிய தந்தவர்கள், அவர்கள் மீது எப்பொழுது முஹப்பத் கொள்ள வேண்டும், எப்படி மரியாதை வைக்க வேண்டும் என்பதை வரலாற்று ரீதியாகவும் தன் வாழ்க்கையின் முறையாகவும் நமக்கு அறிவித்து தந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அஸ்ஹாபிகன் நுஜூம் வபிஐஹிம் இக்ததைதும் யஹ்ததைதும். சஹாபா பெருமக்கள் விண்மீன்களை போன்றவர்கள், வானத்தில் மெழுகுகின்ற நட்சத்திரத்தை போன்றவர்கள். யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ, யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் வளம் பெறுவார்கள், ஜெயம் பெறுவார்கள் என்று, நேர்வழி பெறுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள். அருமையான பெருமக்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவர்கள் சன்னந்தாம் வலை வசல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த மரியாதை தன்னுடைய வஃபாத்துடைய அந்த நேரத்திலும் தன்னுடைய வஃபாத்துடைய நேரத்திலும் தன் மக்களிடம் செய்த வசியத் என்னவென்று சொன்னால் என்னை கொன்று போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவில் வைத்து சொல்லுங்கள் உங்களுடைய குஹைத்தோழர் வந்திருக்கின்றார் உங்களுடைய குஹைத்தோழர் வந்திருக்கின்றார் அவர்களை உங்களுடன் உள்ளே அனுமதிக்கலாமா அல்லது என்று அனுமதி கேளுங்கள் அனுமதி பெறப்பட்டால் உள்ளே அடக்குங்கள் இல்லை என்று சொன்னால் பொது மையவாடியில் அடக்கி விடுங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்ட மரியாதையை பாருங்கள் அங்கிருந்து அனுமதி வந்தால் மட்டுமே அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி அவர்கள் எப்பொழுதும் ஹயாத்தாக இருக்கின்றார்கள் ஹயாத்துன் நபி அங்கிருந்து அனுமதி வரும் என்பதை உறுதியாக நம்பியவர்கள் சஹாபாக்கள் அனுமதி வரப்பட்டால் அங்கிருந்து அனுமதி வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் அங்கு அடக்குங்கள் இல்லை என்று சொன்னால் பொது மையவாடியில் அடக்கி விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் வசியத் செய்துவிட்டு மரணமானார்கள் அப்படியே செய்யப்படுகிறது உங்களுடைய குஹைத்தோழர் வந்திருக்கின்றார் இதை அனுமதிக்கலாமா என்று அனுமதி கேட்கும் பொழுது என்னுடைய தோழரை என்னுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உள்ளிருந்து அனுமதி வருகின்றது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அருமையான பெருமக்களே ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் அவர்களுடைய சப்தத்தை அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தாமல் இருந்தவர்கள் தான் சஹாபா பெருமக்கள் அருமையானவர்களே மரியாதையும் மதிப்பும் அந்தஸ்தும் கௌரவமும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் பாசம் கொண்டதின் காரணத்தினால்தான் அவர்களை இன்றளவும் இன்னை அறவும் நாம் புகழ்கின்றோம் அருமையான பெருமக்களே அவர்கள் மீது மஹப்பத்தும் அந்த அன்பும் நமக்கும் வர வேண்டும் ஒருவனுடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பாசம் அவர்கள் நமக்கு எதை காட்டி தந்தார்களோ எதை சொல்லி தந்தார்களோ எதையெல்லாம் அவர்கள் முடிந்தார்களோ எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவை அனைத்தை விட்டும் தவிர்ந்து எதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதையெல்லாம் அவர்கள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்ன வார்த்தைகள் முதல் முதலாக உங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள் அருமையான பெருமக்களை இன்றைய காலம் நாம் எத்தனை பேர் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் தரக்க ஸலாத்த முதஅம்மிதன் ஃபகத் கஃபர ஒரு முஷ்ரிக்கின்களுக்கும் ஒரு மோமினுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான் அந்த தொழுகையை யார் வேணும் என்று விட்டார்களோ யார் வேணும் என்று ஒருவன் தொழுகையை விட்டால் அவன் காஃபிராகி விடுகின்றான் காஃபிராகி விடுகின்றான் அவன் அந்த பாவியாக ரித்தத்தாக ஆகி விடுகின்றான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்கின்றார்கள் உதாரணமாக ஃபஜ்ர் தொழுகை பற்றி சொல்லும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இரவு நேரத்தில் ஷைத்தான் மூன்று முடிச்சியை ஒருவனுக்கு போடுகின்றான் இரவு நேரத்தில் மூன்று முடிச்சியை போட்டுவிட்டு அவன் சொல்கின்றான் இரவு நீண்டு கொண்டிருக்கிறது நீ உறங்கிக் கொண்டே இரு நம் காலில் ஊதுகின்றான் நீ உறங்கிக் கொண்டே இரு என்று சொல்கின்றான் அந்த ஷைத்தானுடைய அந்த ஈடுபாட்டில் யாரெல்லாம் தலைக்காமல் எழுந்து அவன் அந்த அல்லாஹ்வை புகழ்ந்து துஆ ஓதும் பொழுது ஒரு முடிச்சு அவிழ்கின்றது அருமையான பெருமக்களே அவன் எழுந்து செல்கின்றானே உதவு செய்வதற்காக வேண்டி அப்பொழுது இரண்டாவது முடிச்சு அவிழ்கின்றது மூன்றாவது முடித்து அவன் தொழுகைக்காக செல்லும் பொழுது மூன்று முடிச்சியும் அமைகின்றது அவன் அன்று ஈடேற்றம் பெறுகின்றான் அவனுடைய மனதும் தூய்மையாக இருக்கின்றது அவனுடைய எல்லா காரியங்களும் வெற்றியாகின்றது இந்த சைத்தானுக்கு அடிபணிந்து யாரெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவனுடைய மனது இருளடைந்து விடுகின்றது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அன்று செய்யக்கூடிய எந்த காரியங்களும் அவனுக்கு வெற்றியை கொடுக்காது என்பதையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே நமக்கு சொல்லி தந்தது அல்லாஹ்வை தொழுவது அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்வது அவனுக்கு நன்றி பாராட்டுவது அவன் நமக்கு அளித்த ஞாபத்துக்களை அவன் நமக்கு அளித்த அறுக்குறைகளை எந்தவித கஷ்டங்களும் எந்தவித துன்பங்களும் இல்லாமல் நமக்கு அளித்திருக்கின்றானே அந்த அறுக்குறைக்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது அல்லாஹ்வை அனுதினம் தொழ வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தும் பாசமும் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்களோ அதையெல்லாம் நாம் எடுத்து நம் வாழ்க்கையில் பேண வேண்டும் அந்த தொழுகையிலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்க சொன்ன இடத்தில் நாம் நினைக்க வேண்டும்
அவர்கள் எந்த இடத்தில் நம்முடைய ஆதாக்கள் நம்முடைய இமாம்கள் எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்க சொன்னார்களோ அந்த இடத்தில் நினைக்க வேண்டும். நினைக்க வேண்டாம் என்று சொல்வதே அவர்களுடைய அறிவினத்தை குறிக்கின்றது, அவர்களுடைய ஈமானின் பலகீனத்தை குறிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹத அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு என்று நாம் தொழுகையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகின்றோமே, அப்பொழுது ஓதும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைப்பதே நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. அருமையான பெருமக்களே, சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை கொள்கையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து தொழுவது, அவர்களுடைய அவர்களை நினைப்பது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு என்று சொல்லும் பொழுது அவர்களை நினைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்காகத்தான், அவர்களை கொண்டுதான் இது சொன்ன சலாம் அல்லாஹ் சொன்னது. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு என்று மியராஜில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சொன்னார்கள், அல்லாஹ்விடம் சொன்னார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய சலாம் எனக்கு மட்டுமல்ல, அஸ்ஸலாமு அலைனா அலா இபாதில்லாஹி ஸாலிஹின். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அந்த இடத்தில் நினைத்தார்கள். அஸ்ஸலாமு அலைனா அலா இபாதில்லாஹி ஸாலிஹின், ரப்பே ரஹ்மானே உன்னுடைய சலாத்தை உன்னுடைய அடியான் என்னுடைய உம்மத்திற்கும் சொல் என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்விடம் நம்மை நினைத்து நீ உன்னுடைய ரஹ்மத்தை உன்னுடைய அருக்குடையை என்னுடைய உம்மத்திற்கு நீ சொல்வாயாக என்று சொன்ன நபியை தொழுகையில் ஒவ்வொரு பொழுதும் நாம் நினைக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நபியை நினைத்து நினைத்து வாழக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்வையும் ஜெயம் பெறும். அவர்களை நினைத்து வாழும் காலமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். இம்மையில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சஹாபா பெருமக்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது அன்பும் பாசமும் மரியாதையும் கொண்டார்களோ அந்த மரியாதையும் பாசத்தையும் எங்களுக்கு தருவாயாக, அவர்களுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் எங்களை சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்களுக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஆலயத்தை வளம் வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களும் துயரங்களையும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களை போக்கி அருள்வாயாக. கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹயாத்தை உன்னுடைய வழிபாட்டிலும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து ஓதக்கூடிய நாவையும் எங்களுடைய ஹயாத்து காலம் முழுவதும் தருவாயாக. யா அல்லாஹ் நாளை மறுஉலகில் அவர்களோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய புனித கரங்களால் ஹவுதல் கௌதல் என்ற புனித தடாகத்தில் நீரந்தக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய மேலான ஷஃபாத்தையும் உன்னுடைய லிகாயினம் திருசந்திப்பை எங்கள் சம்பூர்ணமாக தருவாயாக. யா அல்லாஹ் சுன்னத்து வல் ஜமாத் என்ற கொள்கையில் பற்றி பிடிக்கக்கூடிய காலம் முழுவதும் எங்களுடைய ஹயாத்தி உடலில் இருக்கும் வரை சுன்னத்து வல் ஜமாத் என்ற கொள்கையில் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த விட மாற்றமான கொள்கையில் ஆகிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் அந்த கொள்கையில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஹிதாயத் என்ற நேர்வழியில் ஆக்குவாயாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காலம் காலம் இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸை உருவாக்கி நாங்கள் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. ஆமீன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. الحمد لله رب العالمين اللهم يا رب لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله امين اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم عنا على ذكرك وشكرك وحسن عبادتك برحمتك يا ارحم الراحمين اللهم وصل بلغ الترقى بما قرانا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة من الى روح سيدنا محمد المصطفى صلى الله عليه وسلم خاصه امين ثم الى روح مشايخنا كلهم اجمعين اللهم انفعنا ببركاته وعلومه وفيضانه يا ارحم الراحمين ثم الى روح ابائنا وامهاتنا وذرياتنا وقراباتنا وجميع من المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم والاموات واعف عنا يا كريم واغفر لنا يا رحيم انت مولانا فانصرنا على القوم الكافرين امين
اللهم توفق امورنا مع صحتي وسلامتي والعافيه والدوله برحمتك يا ارحم الراحمين آمين. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات آمين. اللهم اشف امراضنا يا شافي الامراض آمين. اللهم يسر لنا امور الدين والدنيا والاخره برحمتك يا ارحم الراحمين آمين. اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا برحمتك يا ارحم الراحمين آمين. اللهم وفقنا حج بيتك الحرم وزياره روضه نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم محترم اللهم اجعل حجنا حجا مبرورا وسعيا مشكورا وذنبا مغفورا وعملا مقبولا ودعاء مستجابا وجنة الفردوس على نصيبا برحمتك يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب السكرات وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب الحساب وقنا عذاب الدين ربنا لا تزع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة عين وجعلنا للمتقين اماما رب لا تذرني فردا وانت خير الوارثين ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح